ஹை வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்திங்கன்னா சோளம் அண்ட் கொத்தவரை ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றா சீட் போட்டு வளர வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப் பார்த்திங்கன்னா சீட் போட்டு ஒரு 1 வீக் தான் ஆகுது. அதுதான் மண்ணிலேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். தெரியுது பாருங்கள் நல்லா. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக பண்ணியிருக்கோம். ஒரு சோளம் லெஃப்டில், இந்த சைடு ரைட்டில் கொத்தவரை, அதை மாதிரி ஆல்டர்னேட்டில் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் எடுத்த கிளிப்பு. இதில் கொஞ்சம் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த கிளிப்பு. இதில் ஓரளவுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். கூடவே பார்த்திங்கன்னா அந்த களைப்புலாம் முளைச்சிருக்கு. இதில் சோளம் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்லா. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் நம்ம வீட்லேயே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்திங்கன்னா லாக்டவுன் போயிட்டுருக்கு, மோஸ்ட்லி எல்லாம் வீட்டில் சும்மா தான் இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா கரெக்ட் டைம், ரொம்ப நல்ல டைமும் கூட. சும்மா இருக்க இந்த டைமில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கள் கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய பழச்செடிகள் இருக்குது, அதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெஜிடபிள்ஸை எப்படி எப்படி வளர்க்கலாம், என்னென்னலாம் தேவை அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப் பார்த்திங்கன்னா ஒரு 25 டேஸ் ஆகுது, அது எல்லாமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த கிளிப், ஆல்மோஸ்ட் ஒரு 35 டேஸ் அப்படி இருக்கும். எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது கொத்தவரை பார்த்திங்கன்னா இது வந்து பூ விடணும் அந்த டைம், ஆனால் எங்களுக்கு விடலை. நல்லா பார்க்கவே க்ரீனாக இருக்குது பாருங்கள். நாங்கள் எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மட்டும்தான். நம்ம கடையில் போய் வாங்குற ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடிக்கிற பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும், இல்லை கீழே வைக்கிற ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் தான். அது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். நாமளே நம்ம வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே போடாமல் நம்ம ஃபுல்லாக ஆர்கானிக்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது மாதிரி ஆர்கானிக்காக வர காய்கறி பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. இது பார்த்திங்கன்னா சோளம் கதிர் விட்டுருக்கு பாருங்கள், நல்லா தெரியும். இதுக்கப்புறம் இதுலேருந்து சோளம் வரும். சோளம் பார்த்திங்கன்னா சோளத்தில் ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பேர் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாவே வளருது. சோளம் பார்த்திங்கன்னா நல்லாவே காய்ச்சிது, பட் வீடியோ எங்களால் அப்போ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோளம் செடியெலாம் பார்த்திங்கன்னா மாடு வந்து கொஞ்சம் கடிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கிளிப்பிங். நாங்கள் பார்த்திங்கன்னா கொத்தவரை பார்த்திங்கன்னா காய்க்கவே இல்லை, ஒரு 100 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. சரி இனிமேல் காய்க்காது, வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ காயெல்லாம் விட ஸ்டார்ட் பண்ணிச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய காய்க்கும் நாங்கள் நினைக்கவே இல்லை. கிளை அடியிலேருந்து முனைக்கிளை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொத்தரை விட்டு இருந்தது, உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் பாருங்கள். இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா அந்த கொத்தவரை நிறைய விட்டு வெயிட்டு தாங்காமல் எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. நான் காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே விட்டுருக்கு. இந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட், லிச்சி, அந்த மாதிரி நிறைய பழச்செடிலாம் தெரியும் பாருங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டோம். இதை மாதிரி கொஞ்சம் செடியெல்லாம் கட் பண்ணிவிட்டோம், அதுவும் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு அது கீழேருந்து நல்லாவே காய்ச்சிருக்கு. இந்த வீடியோ டைட்டிலில் பார்த்திங்கன்னா ஜெயின் கிளஸ்டர் பீன்ஸ்னு போட்டிருக்கேன், அது ஏன்னு இந்த கிளிப்பிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், என்னை விட ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. இந்த ஒரு செடி மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா செடியும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது. இவ்வளோ ஹைட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய் இருக்குது, கீழேருந்து அந்த மேலே வர ஃபுல்லாக காய் பூ எல்லாம் கலந்து அப்படியே இருக்குது. இந்த களைப்புலாம் முளைச்சிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்துடணும்.
இல்லைனா செடியோட சத்துலாம் அது எடுத்துகிட்டு செடி ஒழுங்காக வளராது. பூ விட்டுருக்கு பாருங்கள், தெரியுது ரொம்ப நிறைய விட்டுருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், அடியிலேருந்து மேலே வர விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நேற்று தான் அறுத்தோம், அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடியில் கம்மியாக தான் இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி அறுப்போம், அது இல்லாமல் வீட்டுக்கு எப்பயாச்சும் தேவைன்னா பறத்துப்போம். ஒரு வாட்டி அறுத்தோம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் பொரியல் பண்ண. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்துச்சுன்னா பக்கத்து வீடு இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கொடுத்துருவோம். கொத்தவரை பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட முத்தின விதையை எடுத்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொத்தவரையில் பார்த்திங்கன்னா வத்தல் போட்டு சாப்பிடுவாங்க, சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இதில் ஹெல்த் பெனிஃபிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப நிறைய இருக்குது, அது மாதிரி விட்டமின் சியும் இருக்குது, எலும்புக்கு ரொம்பவே நல்லது இது. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.